உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். கணிதம் கடினம் இல்ல, மேக்ஸ் இஸ் நாட் டிஃபிகல்ட் வந்து எக்ஸசைஸ் 7.8 செகண்ட் செம் பார்க்க போறோம். போன செம் என்ன ஆயிருச்சோ அதோட மாடிஃபை கூட என்ன சொல்லலாம். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் 7.8 வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம பப்ளிக் எக்ஸாம்ல நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண போகிறோம், இதுலேருந்து ஒரு 5 மார்க் நம்ம எழுத போகிறோம். சப்போஸ் ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க அப்படின்னா, இந்த எக்ஸசைஸ்லுக்கு முதல் 3 செம்லேருந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் கூட என்ன பண்ணலாம் கேட்கலாம். அப்போ என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன கொடுத்துருக்கானா, ஃபைன் தி 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ், 2 பாசிட்டிவ் நம்பரை கண்டுபிடிச்சி கொடுக்காங்க. என்ன வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹூஸ் ப்ராடக்ட் இஸ் 20, அதோட அதாவது பெருக்கல் வந்து என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 2 நம்பர் என்னென்னு வச்சுக்கிறேன்னா, எக்ஸும் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஹூஸ் ப்ராடக்ட் இஸ், அதனால் ப்ராடக்ட் இஸ் 20 கொடுத்துருப்பாங்க. இது என்ன பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணியிருப்போம். இதுவே போன சம் என்ன கொடுத்துருப்பாங்க, சம் இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால என்ன பண்ணிருப்போம், ப்ளஸ் பண்ணியிருப்போம். இந்த சம் ப்ராடக்ட்னு கொடுத்துருந்தாலும் என்ன பண்ணிருக்கோம், மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஈக்வேஷன் 1 வச்சுக்குவோம். தயர் சம் இஸ் மினிமம், அப்போ அதோட கூட்டல், அதோட கூட்டல் இந்த 2 நம்பர் கண்டுபிடிச்ச பின்னாடி அந்த 2 நம்பர் கூட்டி ஒரு வேல்யூ எடுத்து பார்த்தீங்களா, அதுதான் இதோட மினிமம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். அதனால கிவன் தட்ல கொடுத்துருக்கிறது நம்ம, அதாவது இங்கே சம்மில் கொடுத்துருக்கிறது நம்ம எப்பயுமே ஈக்வேஷன் 1 எடுத்துப்போம். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அது என்ன எடுக்கணும், f(x). அப்போ f(x) = x + y. தயர் சம் இஸ் என்ன பண்ணணும், மினிமம் நம்ம சொல்லணும். அடுத்து என்ன பண்ணணும், இந்த ஈக்வேஷன் 1லேருந்து என்ன வேல்யூ எடுக்கணும், ஒய்யோட வேல்யூ எடுக்கணும். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாருங்க, எக்ஸ் இந்த பக்கம் வச்சுனா டிவைட் ஆகிரும், 20/x. இதை கொண்டு போய் எங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ f(x) = இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம். இதை கொண்டு போய் என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா x + 20/x. இப்போ பாருங்க எல்லாமே என்ன ஆயிடுச்சு, நல்லா பாருங்க எல்லா டேர்மும் என்ன ஆயிடுச்சு, எக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இது என்ன பண்ணலாம், இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அதுக்காக தான் என்ன பண்ணிக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒய் எடுத்து என்ன பண்ணிக்குவோம், இங்கே நம்ம என்ன பண்ணிக்கோ சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா f' (x), எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, 20 வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். ஆக்சுவலாக இங்கே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20/x இருக்கலாம். அந்த 1/x என்ன பண்ணலாம்னா எப்படி எழுதலாம், 1/x நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, x·1 எழுதலாமா, அதே தான் x·1 எழுதிட்டு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். நம்ம என்ன பண்ணுவோம், பவர் லக் வேல்யூ முன்னாடி கொண்டு வருவோம், பவரில் ஒன்று மைனஸ் பண்ணுவோம். அப்போ பவர் லக் வேல்யூ முன்னாடி கொண்டு வந்துருங்க, -1 முன்னாடி கொண்டு வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம், பவர் லக்கத்தை 1 மைனஸ் பண்ணுறோம். அப்போ இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் ஆயிரும், -2 மாறிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே 1/x நம்ம மேலே கொண்டு வருவோம், நமக்கு என்ன வந்துச்சு, x·1 வந்துச்சா, அதே மாதிரி ரிவர்ஸ் எழுதுறோம் திரும்ப. அப்போ பவரில் -2 இருக்கிறதோ திரும்ப என்ன பண்ணுறோம், கீழே கொண்டு வந்தோம் என்ன ஆயிரும், ஏற்கனவே இங்கே ஒரு -1 இருக்காது, அப்படியே போட்டுக்கிறோம். இந்த x·1 மட்டும் கீழே கொண்டு வந்தால் என்ன ஆயிரும், x² மாறிடும். இந்த வேல்யூ அப்படியே இங்கே என்ன பண்ணுங்க, சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ என்ன ஆயிரும், அதாவது -1/x². இதுதான் 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால். இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்ணிக்கலாம். அப்போ f′(x) = 1 − 20/x². இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா f′(x). ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நமக்கு ரூல் படி f′(x) = நம்ம என்ன எடுக்கணும், 0 அப்படின்னு சொல்லி எடுக்கணும். அப்போ f′(x) = 0 அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா 1 − 20/x² = என்னது, 0. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, x²−20/x² = 0. இப்போ இந்த x² எந்த கோஸ்டர் ஆயிரும், 0 ஆயிரும். அடுத்து என்ன பண்ணுறோம், x²= 20, சரியா, ஏன்னா இந்த x² இந்த பக்கம் மல்டிபிள் வந்துச்சுன்னா 0 × x² = 0 ஆயிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா x²−20 இருக்கு, −20 எந்த கோஸ்டர்னா +20 ஆயிரும். இங்கே நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, x = இதுக்கு என்ன பண்ணுறோம், √ எடுக்கணும். அதாவது 20 நம்ம என்ன பண்ணுறோம், √ எடுக்கணும். அப்போ 20 எப்படி பண்ணலாம், 2 டிவைட் பண்ண நேரம் 10, திரும்ப 2 டிவைட் பண்ணலாம் 5. அப்போ 2 என்ன பண்ணலாம், 1 வெளியே எடுத்துடலாம். அப்போ 2√5, சரியா, x வேல்யூ என்னது, 2√5. இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் 1 நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், ஒய்யோட வேல்யூ கிடைச்சிடும். ஆனால் சம் அப்படி போடக்கூடாது, ஏன்னா நம்ம என்ன பண்ணணும், சம் இஸ் மினிமம் நம்ம சொல்லணும். மினிமம் நம்ம சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, f″(x) கண்டுபிடிச்சி அதோட வேல்யூ வந்து என்ன இருக்கணும், >0 வந்துச்சு அப்படின்னா அது வந்து மினிமம் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம்னா, f″(x) = அப்போ 1 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆயிரும், 0, சரியா. −20 வந்து கான்செப்ட், இதே கான்செப்ட் தான் இங்கே. இப்போ நல்லா பாருங்கள், இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது
இந்த 1/x2 இருக்கா, இதை என்ன பண்ணுறோம், மேலே கொண்டு போகிறோம். சரியா, மேலே கொண்டு போகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும், 1/x2 மேலே கொண்டு போனோம்னா எக்ஸ் பவர் -2 ஆயிருமா. அப்போ பவர் லக் வேல்யூ டிஃபரன்ஷியேட் பண்ணணும், பவர் லக் வேல்யூ முன்னாடி கொண்டு வருவோம், பவரில் ஒன்றை மைனஸ் பண்ணுவோம். அப்போ இதில் ஒன்று மைனஸ் பண்ணால் இதை நேரம் -3 ஆயிரும். அப்போ இது எப்படி எழுதியலாம், -2 ஏற்கனவே இருக்குது, எக்ஸ் பவர் -3 கீழே கொண்டு வந்துருங்க, அப்போ எக்ஸ் கியூபாக மாறிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கே நம்ம எதை சப்ஸ்டிட் பண்ணுறோம், -2/x³. சரியா, இப்போ என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, f'(x)=(f"". இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னாயிரும், ப்ளஸ் ஆயிரும், 20×2 = 40/x³. நான் போன சமயம் நான் சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல எக்ஸுங்கிற வேரியபிள் எதுவுமே இல்லை அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் எழுதிடலாம். இப்போ நல்லா கவனிங்க, இங்கே வாங்க எக்ஸுங்கிற வேல்யூ என்ன இருக்கு பாருங்க, x=(2√5) இருக்கு. அப்போ இந்த 2√5 நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்கே இருக்க எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நானும் இங்கே கொண்டு போய் என்ன பண்ணுறேன், எக்ஸுக்கு பதில் ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் ஆன்சராக தான் இருக்கும். அப்போ பாசிட்டிவ்னா அது என்னவாக இருக்கும், ஜீரோவோட அதிகமாக இருக்கும். அப்போ கிரேட்டர் தென் என்னவாக இருக்கும், எந்த வேல்யூ கிரேட்டர் தனாக இருக்கும், இந்த வேல்யூ என்ன இருக்கும், கிரேட்டர் தென் 0 இருக்கும். கிரேட்டர் தென் 0 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வந்து என்னது மினிமம் அப்படின்னு அர்த்தம். சரியா, பாசிட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா அது என்னது மினிமம் அர்த்தம். இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸ் போட்டு காட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க் தனியாக இருக்குது ப்ரூஃப் பண்ணுறதுக்கு. சரியா, இப்போ இந்த எக்ஸை கொண்டு போய் என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு பாருங்க, 2×√5×y=20. சரியா, அப்போ நம்ம என்ன வேணும், ஒய் தான் வேணும். அப்போ 20 அடுத்து இந்த இப்படி மல்டிபிள் இருக்கு, இங்கே கீழே வந்துச்சுன்னா டிவைட் ஆயிரும் √5. அப்போ இந்த 2 இந்த 10 சாரி 20 கேன்சல் பண்ணால் 10. அப்போ y=(10/√5) அப்படின்னு சொல்லி வரும். இந்த 10 எப்படி எழுதலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2×5 எழுதலாம். சரியா, இந்த 10 எப்படி எழுதலாம்னா 2×5/√5. இந்த 5 எப்படி எழுதலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா √5×√5 எழுதலாமா, ஏன்னா √5×√5 5 ஆயிரும். அடுத்து டிவைடட் பை √5, இந்த √5 இந்த √5 கேன்சல் ஆகிட்டால் y=(2√5). அப்போ நமக்கு பாருங்க, எக்ஸோட வேல்யூ என்னது 2√5, ஒய்யோட வேல்யூ 2√5. சப்போஸ் அந்த மினிமம் வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணி சொல்லிக்க, அந்த மினிமம் வேல்யூ கேட்டாங்கன்னா ரெண்டையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணி காட்டணும். அப்போ x+y=(2√5+2√5). அப்போ என்ன கிடைக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா 4√5. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ. வேல்யூ சப்போஸ் கேட்கல, கேட்டாங்க அப்படின்னா ரெண்டும் என்ன பண்ணும், ஆட் பண்ணி நம்ம காட்டணும். அப்போ மினிமம் வேல்யூ என்னது 4√5. அப்போ எக்ஸோட வேல்யூ 2√5, ஒய்யோட வேல்யூ 2√5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.